ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தயிர் செமியா பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த கப்பில் ஒரு கப் செமியா எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 90 to 100 கிராம்ஸ் இருக்கும். ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதை வந்து லைட்டாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு வந்து ஒரு 2 minutes இதை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். 2 cups தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 1:2 ரேஷியோ, ஸோ 1:2 cups. இந்த செமியா வந்து நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டெயின் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம பால் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா வெந்துருச்சு செமியா. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 minutes வெந்தால் போதும். இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஸ்டெயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும். எப்படி ஒரு 15 to 20 minutes ஆகும். இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். செமியா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதில் 1 tablespoon பச்சை மிளகாய் சாப், நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, ஜிஞ்சர் நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கே வந்து இதை தாளித்து இதில் கொட்ட போகிறோம். அவ்வளோதான். நான் இங்கே வந்து ஒரு 4 tablespoon ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் லைட்டாக தான் காஞ்சிருக்கு. நான் இப்போ வந்துட்டு வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா இதாகணும், அதனால் ஃபஸ்ட்டே அதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கடுகு, இது கூட வந்து 1 tablespoon உளுத்தம் பருப்பு, இது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ இதெல்லாம் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாலும் தயிரும் ஆட் பண்ண போகிறோம். இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொதிக்க வச்சு ஆறுன பால், 80 ml ஆட் பண்ணால் போதும். வேணும்னா நம்ம லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இது கூட கர்ட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு 150 grams இருக்கும். ஃப்ரெஷ் கர்டு நான் பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சதுங்க. இப்போ இது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லே உங்களை வந்துட்டு சாப்பிடணும் அப்படி அந்த மாதிரி இருக்குங்க. இது கூட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இது கூட வந்து நான் ரோஸ்ட் பண்ண முந்திரி ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்துட்டு இதுக்கு பதிலாக கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இது மாதுளம்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி ஆட் பண்ணுறேன்.
அவ்வளோதாங்க, நம்மளோட தயிர் சேமியா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் லிவ் இன் வியூஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.